இன்னைக்கு நம்ம குலதெய்வ விளக்கு தான் மாத்த போறோம். மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பழைய விளக்கு அந்த குடுவை இந்த விளக்கு வந்து என்னைக்கு வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு. வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம குலதெய்வ விளக்கு தான் மாற்ற போகிறோம். ஆல்ரெடி குலதெய்வ விளக்கு வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சு நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து அதை செஞ்சு நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு 6 வருஷமாக நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மெயின் வந்து நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் சரி, ஒவ்வொரு வருமானமும் சரி, முதல் வருமானத்தை குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எத்தனை கோவிலுக்கு போனாலும் நம்ம குலதெய்வத்தை கும்பிடல அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்காது அப்படின்வாங்க. நம்ம ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். தெரியலனாலும் நீங்கள் உங்களோட பெரியவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. அப்படி கேட்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தை வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 3 தலைமுறை 4 தலைமுறையாக தெரியாமல் இருக்கும். அவங்க மாமியார் மன்னார் சொல்லி கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு தெய்வத்தை நினச்சி நான் வந்து உங்களை குலதெய்வமாக நினச்சி வணங்குறேன் அப்படின்னு வணங்கலாம். எங்களுக்கெலாம் வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்த தொட்டு வழி வழியாக நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனப்போ அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டிலேயே குலதெய்வத்தை வச்சு கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு. அதனால் நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வருஷ வருஷம் நம்ம அந்த குலதெய்வ விளக்கை மாற்றணும். நம்ம இப்போ ஃபோன் இருக்குது, ரீசார்ஜ் பண்ணுறோம், கரண்ட் பில் கட்டுறோம், புதுசாக ஆக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு ஒரு பவர் கொடுக்கறதுக்கு வருஷ வருஷம் நம்ம வந்து அதை வந்து மாற்றி வைக்கணும். மாற்றினதுக்கப்புறம் அந்த பழைய விளக்கு, அந்த குடுவை, அந்த தவிடு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று ஓடுற தண்ணிலேயோ குளத்துலேயோ ஆற்றுலேயோ இந்த மாதிரி போட்டுடணும். கண்ட இடத்துல நம்ம போடக்கூடாது. மெயின் அதுதான். ஒரு குளத்தில் போட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணியில் முழுகி உள்ளே போயிடும். அந்த மாதிரி இப்போ வந்து நான் இன்றைக்கி குலதெய்வ விளக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஃபாரினில் உள்ளவங்க, வெளியூரில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் வந்து இது சில இதுவெல்லாம் கிடைக்க மாட்டேன், தவிடு கிடைக்க மாட்டேன்து அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தவிடு கிடைக்கலனா நெல்லில் போடலாம். அதாவது முழு நெல் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க, குலதெய்வ விளக்கு மட்டும் வச்சுட்டா போதுமாம்மா, அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேணாமா? அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும். அந்த எனர்ஜி கிடைக்கும் போது இப்போ ஒரு வேலையே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த வேலை கிடைக்கலாம். இல்லை ஒரு கஷ்டமாக இருக்குது, கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் அடையலாம். பாசிட்டிவான எனர்ஜியும் நமக்கு வந்து ஒரு வேலையோ ஒரு தொழிலோ நமக்கு கிடைக்கும் போது அதிலேருந்து நம்ம மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம். சில விஷயங்கள் பாருங்கள், நம்ம என்ன தான் செஞ்சாலும் தடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த முன்னேற்றத்துக்கே நமக்கு வழி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்மளும் வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கு இது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. ரெண்டாவது ஒரு சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி. இப்போது அம்மா அப்பா இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க, அவங்களால நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி நமக்கு குலதெய்வத்தால் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அந்த மாதிரி தான் அதுக்கு அடுத்து நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த முயற்சிகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது என்னோட அனுபவத்தில் நான் கண்டது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்து யாராவது இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அம்மா நான் இது செஞ்சேன், எனக்கு வந்து அடுத்து வேலை கிடைச்சிது, இல்லை ஒரு குழந்தை பிறந்தது, இல்லை பசங்களுக்கு வேலை கிடைச்சிது, கல்யாணம் ஆச்சு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் நான் வந்து நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து பண்ணம்மா எனக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. சிலருக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம வெப்சைட்டில் இதை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறோம். கிடைக்காதவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் செட்டாக அப்படியே. அதே மாதிரி கடையில் வந்து இந்த வத்தி வந்து கிடைக்குது. இந்த வத்தியை வாங்கிட்டு வந்து நீங்கள் மஞ்சள் கலர் வத்தி, இல்லை வீட்டில் பஞ்சு இருக்குது அப்படின்னாக்கா பஞ்சு எடுத்து திரிச்சிட்டு அதை வந்து நீங்கள் மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரோடு சேர்த்து அந்த வத்தியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த விளக்கு வந்து என்றைக்கு வைக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு
டவுட் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து தவிடு வந்து இதுக்குள்ளே போடுறேன். இது வந்து பூச்சி வைக்க தான் செய்யும், ஏன்னா அரிசியில் உள்ள தவிடு இல்லைங்களா, அதனால் பூச்சி வைக்க தான் செய்யும். வண்டு வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மேலே விளக்கேற்றி வைக்கும் போது அந்த சூட்டுனால வண்டு வராமல் இருக்கும். பாருங்கள், ஒரு ரூபாய் காயினே இல்லைன்னா 5 ரூபாய் காயினே இல்லைன்னா 10 ரூபாய் காயின் ஏதாவது ஒன்று, ஒரு 11 காயின் வந்து ஒரு மஞ்சள் துணியில் இப்படி முடிஞ்சிருங்க, இதுக்குள்ளே வச்சுருங்க இதை. அதுக்கப்புறம் இது ஒரு திரியாக போடக்கூடாது, எப்பவுமே நம்ம விளக்கேற்றும் போது ரெட்டை திரியாக போடணும். இப்போ வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நீங்கள் எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க, இல்லாட்டி நெய் ஊற்றி ஏற்றுங்க. இப்போ வந்து திரி வந்து நம்ம ஒத்தை திரியாக போடக்கூடாது, இப்படி ரெட்டை திரியாக தான் போடணும். இந்த திரி கடையில் கிடைக்குது, கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் பன்னீர் நனைச்சி அதை காய வச்சுருங்க. காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குலதெய்வ விளக்கு ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் டெய்லி வந்து நீங்கள் ஏதாவது சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைங்க, அதாவது திராட்சை வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்கண்டு வைக்கலாம், பால் வைக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வைக்கலாம். டெய்லி ஆனால் ஏதாவது வச்சிடணும். எப்பவுமே டெய்லி வந்து பால் வச்சிடுவேன், இது உங்களுக்கே தெரியும், டெய்லி பால் வச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பால் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நெய்வேத்தியம் வச்ச மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த பாலை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்து நம்ம வந்து குடிச்சிடலாம், இல்லை காஃபி போட்டு கூட குடிச்சிடலாம், ஆனால் வேஸ்ட்டு மட்டும் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு குளம் இருக்குது இங்கே பக்கத்தில். சப்போஸ் உங்களுக்கு குளம் இல்லை, எதுவுமே இல்லை, சென்னைக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கடலில் கூட போட்டுடலாம். பாருங்கள், நம்ம பழைய குலதெய்வ விளக்குலேருந்து இந்த காசு வந்து எடுத்துட்டேன். இது வந்து நான் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இதை யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஐயனார் அப்படின்னா திங்கக்கிழமை, அம்மன்னா வெள்ளி செவ்வாய், அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு உகந்த நாளில் எல்லா மாதமும் நம்ம வைக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, வளர்ப்புறையில் தான் வைக்கணும். எப்பவுமே குலதெய்வ விளக்கு வைக்கும் போது நம்ம வளர்ப்புறையில் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். எப்பவுமே வளர்ந்துக்கிட்டு வரணும் அப்படின்றதுனால வளர்ப்புறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து குலதெய்வ விளக்கு வைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை வைக்கிறது இன்னும் உகந்தது. சனிக்கிழமை கூட நம்ம வளர்ப்புறையில் 8 to 9 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வைக்கலாம், இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 இந்த டைமுக்குள்ளே வைக்கலாம். மற்ற நாளில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா குரு ஓரை ஓரை பார்த்து வைக்கலாம், சுக்கர ஓரை குரு ஓரை பார்த்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் 4:30 to 6 இந்த டைம் வந்து எப்பவுமே ரொம்ப உகந்தது, எந்த இதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க 4:30 to 6 அதனால் நீங்களும் வந்து இது வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செஞ்சு பலன் கிடச்சிருந்தா, ஏற்கனவே நம்மளை பார்த்து செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடச்சிருக்கு, அதில் வந்து உங்களுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்ம விளக்கு வைக்கிறது மட்டும் கிடையாது, விளக்கு வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதலை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும். உழைச்சா தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும், மெயின் வந்து உழைக்கணும், அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். நீங்களும் வந்து இந்த விளக்கு செட்டு வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து கிடைக்குது. இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம வெப்சைட்லேருந்து நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். செட்டாகவே அந்த குடுவையும் விளக்கும், அதுக்கப்புறம் திரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவிடு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆடி மாதன்றது தொட்டு எல்லா தெய்வத்துக்கும் ரொம்ப உகந்த மாதம். அதனால் நம்ம வந்து இந்த வளர்ப்புறையில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, இப்படி எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வந்து குலதெய்வ விளக்கு வந்து வைக்கலாம். அதுதான் 4:30 to 6 கணக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே வந்து வெப்சைட்டில் இதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி குலதெய்வ விளக்கு வேணும் அப்படின்னா, செட்டு வேணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே செட்டாகவே அனுப்பிடுவேன். நீங்கள் அதில் வந்து காயின் மட்டும் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு போட்டுக்கலாம். காயின் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின் உங்களோட விருப்பம் தான். அந்த காயின் வந்து முடிஞ்சு உள்ளே போடுறது, 11 காயின் முடிஞ்சு போடலாம், 21 காயின் முடிஞ்சு போடலாம், 51 காயின் முடிஞ்சு போடலாம். இது வந்து உங்களோட வசதியை பொறுத்து, உங்களோட இதுவை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். எந்த மாதிரி போடணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு, அதே மாதிரி சப்போஸ் சிலர் நாமம் போடுறவங்களா இருப்பீங்க, அந்த மாதிரி உள்ளவங்க அந்த பானை மேலே நாமம் போட்டுக்கோங்க. பட்டை போடுறவங்களா இருந்தால் பட்டை போட்டுக்கோங்க.
பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.